ஹலோ எவ்ரிவன், தீஸ் ஆர் த மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எக்ஸாம்பிளரில் இருக்கிற சாம்பிள் பேப்பர் கொடுத்தது ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதுலேருந்து அட்லீஸ்ட் இப்போ நான் கொடுத்துருக்க கொஷின்ஸில் கண்டிப்பாக 100% கொஞ்சம் கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த கொஷின்ஸை ஒரு முறை நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு சிலதெல்லாம் ஈஸியான கொஷினாக கூட இருக்கும், ஆனால் அதுவும் கொடுத்துருப்பேன், ஏன்னா அது வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் கொடுத்துருக்கிறது சம் அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆஃப்டர் ஹவ் மெனி டெசிமல்ஸ் பவர் பேஸ் பண்ணி சொல்லலாம், 3. ஸோ இட் இஸ் 3 டெசிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 318. இது பாருங்கள், இது 2-3 மெத்தடில் போடலாம். ஒன்று இதை வச்சு டிவைட் பண்ணி பார்க்கலாம், இல்லை நம்ம ரெகுலர் மெத்தடில் போடுறது. எந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுதோ அந்த மெத்தடில் போடுங்க. ஆன்சர் இஸ் 105. ஓகே, ஆன்சர் இஸ் 105. ஒரு முறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதே மாதிரி டைப்பில் வேறு கொஷின்ஸும் வரலாம். நெக்ஸ்ட் கொஷின் ஸ்டக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஷின் இது பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் லைன் பிட்வீன். நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் சொன்னதுமே இங்கே 4 இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி 4 போட்டுருவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பாருங்கள், -2க்கு 2க்கு நடுவில், -2க்கு 2க்கு நடுவில் எத்தனை ஜீரோஸ், அப்போ எத்தனை இருக்குது, 1 2, ஒன்லி 2 ஜீரோஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் 2. ஓகே, கரெக்ட் ஆன்சர் என்ன, 2. நம்ம பார்த்ததுமே 4 இருக்குது, 4 ஜீரோஸ்ன்னு எழுதிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, -2க்கு 2க்கு நடுவில் எத்தனை ஜீரோஸ், ஒன்லி 2 ஜீரோஸ். நெக்ஸ்ட் கொஷின், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இதுவும் நம்ம பார்த்ததுமே பவர் 2 இருக்குது, ஸோ 2 தான் ஆன்சர்னு எழுதிடுவோம், பட் இட் இஸ் ராங். நம்ம இது என்ன பண்ணணும்னா, இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எத்தனை ஜீரோஸ்னு கண்டுபிடிக்கணும். a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ x²-2x+4+4. ஓகே, இந்த இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி +4. ஸோ ஃபைனலாக என்ன வரும், x²-2x+8. a=1, b=-2, அண்ட் தென் c=8. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, b²-4ac ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். b²-2² -4 a-ஓட வேல்யூ என்ன வருது, 1. c-ஓட வேல்யூ என்ன வருது, 8. ஓகே, அப்போ என்னாச்சு, 4 - இந்த 2²-4 - இங்கே பாருங்கள் நெகட்டிவ் வந்துருச்சு. ஓகே, நெகட்டிவ் வந்துருச்சு 32. அப்போ கண்டிப்பாக வேல்யூ என்ன தான் வருது, நெகட்டிவ். நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், நோ ரியல் ரூட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேறு நம்பர் வந்தாலையும் போட்டு பாருங்கள். என்ன யூஸ் பண்ணீங்க, b²-4ac வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் நம்மளுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது, 3 நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தட் இஸ், இது வந்து டின்னு சொல்லுவோம், டியோட வேல்யூவை பேஸ் பண்ணி, டியோட வேல்யூ <0, டியோட வேல்யூ <0, டியோட வேல்யூ >0. தட் இஸ் <0 மீன்ஸ் நெகட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னாவே நோ ரியல் ரூட்ஸ், 0 ரூட்ஸ்ன்னு போடுவோம். அண்ட் தென் <0 வருது அப்படின்னா 2 ஈக்குவல் ரூட்ஸ், 2 ஈக்குவல் ரூட்ஸ். <0 வருதுன்னா 2 அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் இஸ் 0 ஃபார் திஸ் ஒன். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ் தான், இன்கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. எது ஆன்சர் டைரக்ட் கொஷின் தான், பட் மேபி வரத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்கிறதால கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக வந்து இதில் எத்தனை மட்டும் கவுண்ட் பண்ணுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட் இஸ் சூஸ். அப்போ டோட்டல் எவ்வளோ இங்கிலீஷ் ஆல்பபெட்டில், 26 லெட்டர்ஸ், அதில் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது வரத்துக்கு என்ன ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ MATHEMATICS, இதில் ரிப்பீட் ஆகிற லெட்டர்ஸை நம்ம விட்டுருணும். MM பாருங்கள், 2 டைம் ரிப்பீட் ஆகுது, கட் பண்ணிடுங்க. AA ரிப்பீட் ஆகுது, கட் பண்ணிடுங்க. TT ரிப்பீட் ஆகுது, கட் பண்ணுங்கள். ரிமைனிங் எத்தனை இருக்குது, 2, 3, 5, இங்கே 8. ஓகேவா, 2, 3, 5 + 3, 8. ஸோ 8/26 கட் பண்ணிங்கன்னா 4/13. கரெக்ட் ஆன்சர் இஸ் 4/13. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரத்துக்கும் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஷினும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைரெக்டாக நம்மளை இந்த மாதிரி பையில தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த ஸ்கொயர்ல, இந்த ஸ்கொயரோட சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4. ஸ்கொயர்லேருந்து இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே 4 கார்னர்ல 4 சின்ன சின்ன சர்க்கிள். இது எல்லாமே 1 1 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட டயாமீட்டர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடது என்ன ஆயிடுச்சு, radius = 1. நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், 4 கார்னர். ஸோ 4 குவாட்ரன்ட் சேர்த்தணும்னா 1 சர்க்கிள் ஆயிடுது, இங்கே 1 சர்க்கிள். அப்போ எத்தனை சர்க்கிள் ஆயிடுச்சு, 2 சர்க்கிள் ஆயிடுச்சு. ஸோ 2πr², πr² தான் ஃபார்முலா. எத்தனை சர்க்கிள், இந்த 1 சர்க்கிள், 4 கார்னர்ல 4 சர்க்கிள். ஸோ 2 சர்க்கிள். ஸோ 2πr², ஆரோட வேல்யூ என்ன, 1. அப்போ இது ஃபுல்லாக 1 ஆயிடுச்சு. ஸோ 2π சப்ராக்ட் பண்ண போகிறோம், ஏன்னா நமக்கு ஷேடட் தான் ஒன்று. எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும், இந்த ஸ்கொயர்லேருந்து. ஸ்கொயர் என்ன, 4² 4² என்ன, 16 - 2π. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ 16 - 2π இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
next one parunga theta values kuduthirukanga cot 2 theta equal to idu kuduthittu sin 3 theta ketirukanga romba pottu confuse panavena eppo vandu cot oda value table irukkliya table la cot oda value eppo 1 by root 3 varum nammalku 60 degree appo inda 2 theta andradhu evlo degree a irukum 60 degree so 2 theta equal to 60 degree idilende theta equal to enna aidu 30 degree andha theta va idile podanum sin 3 theta kuduthirukanga appo enna aidu inda edathila 30 degree multiply பண்ணோம் 3 into 30 90 டிகிரி sin 90 டிகிரி நான் சொல்லிருக்கேன் இல்லையா ஷார்ட்கட் sin பண்ண பண்ண வேல்யூ இன்கிரீஸ் ஆகும் ஃபார் ஃபைனல் வேல்யூ 1 இருக்கும் சோ ஆன்சர் இஸ் 1 நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இந்த மாதிரி क्वेश्चंस இது ட்ரையாங்கிள் ABC QPR என்ன கொடுத்திருக்காங்க QPR இங்க பாருங்க ABC இப்படி இருக்கு QPR இப்படி இருக்கு சோ நம்ம நமக்கு வசதியா என்ன பண்ணிக்கலாம் கரெக்ட்டா ABC ஆர்டர் இருக்குனா அதே ஆர்டர்ல QPR எழுதிக்கலாம் அப்ப ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா Q P ஆர் இது கிளாஸ்ல சொல்லி இருக்கேன் எப்போ என்ன பண்ணனும் எந்த ஆர்டரோ அந்த ஆர்டர்ல எழுதணும் ABC QPR என்ன கேட்டிருக்காங்க நம்மள ஆங்கிள் Q எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இது ரெண்டும் சிமிலர் கொடுத்தாச்சு ஆங்கிள் Q Q எந்த இடத்துல இருக்கு A க்கு நேரா இருக்கு டைரக்ட் ஆன்சர் 60 டிகிரி ஓகே இன் கேஸ் ஆங்கிள் R கேக்குறாங்கனு வெச்சுங்க அப்ப ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க 60 70 அப்ப 180 ல இருந்து செப்பரேட் பண்ணா அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த ஆங்கிள் கிடைக்கும் அதுதான் இந்த ஆங்கிளோட வேல்யூ இந்த ஆங்கிள் கேட்டாங்கனா சேம் 70 டிகிரி ஓகே கொஞ்சம் ஆனா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும் அவங்க கொடுத்திருந்தபடியே போட்டினா தப்பா என்ன பண்ணிடுவீங்க 70 டிகிரி இருக்கு அப்போ நமக்கு தேவையான Q ஆங்கிள் 70 டிகிரி னு எழுதிடுவீங்க இந்த இடத்துல செக் பண்ணுங்க கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போடுங்க ரீஅரேஞ்ச் பண்ணுங்க ஓகே and then next one sin theta equal to 1/3 இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கலாம் sin theta இது theta போட்டுறேன் sin theta equal to 1/3 that is opposite by hypotenuse so what is opposite 1 hypotenuse 3 அப்ப இங்க என்ன வரும் 3 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் root of 3 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் that is 9 minus 1 root of answer will be root 8 நமக்கு என்ன வேணும் cot cotோட ஃபார்முலா என்ன adjacent by ஆப்போசிட் அப்போ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் மீன்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னா என்ன வரும் ரூட் 8 பை 1 தட் மீன்ஸ் ரூட் 8ஆ அப்போ காட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும் ரூட் 8 போடணும் கரெக்டா அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் ரூட் 8 போட போறேன் ரூட் 8 ஹோல் ஸ்கொயர் ஸோ 9 இன்டூ ரூட் 8 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 9 அப்போ 9 இன்டூ ரூட் 8 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிடும் மல்டிப்ளை 8 இது ஃபுல்லு டுகெதர் பிளஸ் 9 9 காமனா வெளிய எடுத்தாலும் ஓகே இல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணாலும் ஓகே சோ 72 பிளஸ் 9 ஆன்சர் இஸ் 81 ஓகே இந்த மாதிரி क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 2 காயின்ஸ் ஆர் டாஸ்ட் அட்மோஸ்ட் 1 நெட் இதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க அட்மோஸ்ட் 1 நெட்னா ஆன்சர் இஸ் 3/4 இதே மாதிரி அட்மோஸ்ட் 1 டெயில் கொடுத்தாலே ஆன்சர் என்ன 3/4 இது எத்தனை காயினுக்கு 2 காயின்ஸ்க்கு कंफ्यूज ஆகாதீங்க 2 காயின்ஸ்க்கு ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்க டோட்டலா 40 பால்ஸ் இருக்கு அதுல ரெட் கொடுத்தாச்சு ப்ளூ கொடுத்தாச்சு ரிமைனிங் Black னு கொடுத்தாச்சு இதோட இதெல்லாம் கொடுத்தாச்சு Black பால்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஓகே இது நிறைய மெத்தட்ல போலாம் ஈஸியா ஷார்ட்கட் டோட்டல் பால்ஸ் எவ்வளவு 40 நமக்கு ரெட்க்கு என்ன கொடுத்திருக்காங்க ரெட்க்கு 11/20 கொடுத்திருக்காங்க ப்ளூக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1/5 கொடுத்திருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் Black கண்டுபிடிக்கணும் டிவைடு 40 வரணும் டினாமினேட்டர் நம்ம என்னவா மாத்தணும் 40ஆ மாத்தணும் என்ன மல்டிப்ளை பண்ணலாம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா சோ இட் will be 22/40 இது எப்போ நமக்கு 40 ஆ மாறும் நம்ம இத 8 ஆல் மல்டிப்ளை பண்ணா 40 ஆ மாறுமா அப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாமா சோ 48/40 சோ டோட்டலா எவ்வளவு ஆயிடுச்சு நமக்கு இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 30 டோட்டலா நமக்கு ரெட் ப்ளூ எவ்வளவு ஆயிடுச்சு 30 ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன வேணும் Black வேணும் டோட்டல் வந்து எவ்வளவு 40 அந்த 40 ல இருந்து 30 ஐ சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும் 10 சோ வாட் இஸ் தி Black பால்ஸ் வாட் நம்பர் ஆஃப் Black பால்ஸ் 10 ஓகே ஞாபகம் வச்சுப்பீங்களா இது ஆக்சுவலா நம்ம ப்ராப்பரா போடணும் அப்படினா இது எல்லா இது ரெண்டையும் ஆட் பண்ணி எல்சிஎம் எடுத்து 1 ல இருந்து சப்ராக்ட் பண்ணோம் அது பெருசா போகும் இப்படி ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க ஈஸியா ஆன்சர் போட்டுறலாம் ஓகே நம்பர் ஆஃப் பால்ஸ் இது கொஞ்சம் டிஃபரெண்டா அந்த இது கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா இருந்த क्वेश्चन அதாவது இந்த மாதிரி क्वेश्चंस இருக்கு உங்களுக்கு பார்க்கிறதுக்கு புதுசா இருக்கும் பாருங்க டிரா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் PQன்ற பாயிண்ட்ஸ் இருக்கு இது P இது Q P ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 4, -3 Q ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க -1, 7 அப்சிஸ் ஆஃப் பாயிண்ட் ஆர் ஆர்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அதோட அப்சிஸா கேட்டிருக்காங்க அப்சிஸா மீன்ஸ் எக்ஸோட பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க Y பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க PR பை பி ஆர் கியூ எப்படி இருக்கு இது ஆர் கியூ PR பை ஆர் கியூ எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க 3/5 தட் மீன்ஸ் 3:5 ரேஷியோல இருக்கு क्वेश्चन நமக்கு ஈஸியான क्वेश्चन தான் ஆனா கொடுத்திருக்கிறது சுத்தி வளைச்சு குடிச்சிருக்கான் அப்சிஸ் எல்லாம் கொடுத்திருக்கும்போது कंफ्यूज ஆயிருக்கலாம் சோ 3:5 ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் அதுல எது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் x மட்டும் கண்டுபிடிச்சா போதும் y எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம்
இதுக்கு உங்களுக்கு ஷார்ட் பிளஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டிவைடு ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டணும். 3 + 5 = 8. இங்கே இருக்கிற 5 இங்கே எழுதிக்கோங்க, இங்கே இருக்கிற 3 இங்கே எழுதிக்கோங்க. எக்ஸ் மட்டும் வேணும், ஸோ எக்ஸ் மட்டுமே நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதும், இது ரெண்டு மட்டும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ 4 5 = 20, -1 × 3 - 3, ஸோ ஆன்சர் இஸ் 17/8. கரெக்ட் ஆன்சர் இஸ் 17/8. ஒய்யை பற்றி நம்ம அவங்க கேட்கவே இல்லை, ஸோ எக்ஸோடு நிறுத்திக்கிட்டா போதும். அப்சிஸாக கேட்டிருக்காங்க, அப்சிஸாக நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எஸ்எஸ் வந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ், சப்போஸ் இதே ஆர்டினேட் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும், ஒய் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் ஆர்டினேட் கேட்டிருந்தா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாமே நான் டைரக்ட் குவெஸ்சன்ஸ் தான், டைரக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் சம்மா போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், தியரிட்டிக்கலாக ஆன்சர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது பாருங்கள் ரெண்டும் எப்படி இருக்கும், போத் நெகட்டிவாக இருக்கும். நான் இதுவும் முன்ன சொன்ன இல்லையா, இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்துடுச்சு, அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கலாம் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும், நெகட்டிவாக இருந்திருக்கணும். ஸோ போத் நெகட்டிவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, போத் நெகட்டிவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான் போத் பி பாசிட்டிவ். கே வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜீரோஸ் ஆஃப் த வேல்யூ, அப்போ கே எப்படி இருக்கணும், கான் போத் பி ஜீரோஸ் வந்து எப்படி இருக்கணும், கான் போத் பி பாசிட்டிவ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி கேட்குறாங்க, கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, தி ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் போத் வில் ஹாவ் சேம் சைன், சி அண்ட் ஏ, சி அண்ட் ஏ தான் சேம் சைன். இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சு சால்வ் பண்ணுவோம். பெருசாக சால்வ் பண்ணிருக்காம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஓகேவா, சி அண்ட் ஏ வில் ஹாவ் சேம் சைன், ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 10 ஆஃப் த பாலினாமியல் இஸ் நெகட்டிவ் ஆஃப் அதர், 1 இஸ் நெகட்டிவ் ஆஃப் அதர்னா என்ன சொன்னேன், நமக்கு சம் ஈக்குவல் டு என்ன ஆயிடும், 0 ஆயிடும். சம் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அந்த செகண்ட் டேர்ம் இருக்கவே இருக்காது, தட் இஸ் லீனியர் டேர்ம், நோ லீனியர் டேர்ம். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் நெகட்டிவ், ஏன் நெகட்டிவாக இருக்கும், 1 இஸ் த நெகட்டிவ் ஆஃப் த அதர். அப்போ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் என்னவா இருக்கும், ஆல்ஃபா பீட்டா என்னவா இருக்கும், நமக்கு நெகட்டிவ்ல வரும். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்குது, கொஞ்சம் எல்லாமே நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரீகால் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டில் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் வந்தாவே ஒய் கோஆர்டினேட், ஆன்சர் 4. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் பாருங்கள், 0 0 இருக்குது, இதுக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். 6 + 2 ஆன்சர் இஸ் 8. டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் மார்ஜின் 6,8 வந்துருச்சு, 6 8 நம்மளோட ட்ரிபிளட் என்ன, 10. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 10 இஸ் த ஆன்சர். 0 5 - 5 0, இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், ரெண்டு முறை 5 வந்திருக்கு, மற்றதெல்லாம் 0 இருக்கு, அப்போ என்ன வரும், 5 √2 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டைகனல் கேட்டிருக்காங்க. டைகனல் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ட்ரா பண்ணி கண்டுபிடிச்சாலே ஓகே, என்ன ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஓகே, ஆனால் எழுதும் போது கரெக்டாக எழுதுங்க, ஏ ஓ பி சி. ஓகே, ஏ கொடுத்துருக்காங்க, ஓ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுக்கல, ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் திஸ் டைகனல். ஓகே, ஏபியோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் √34. பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் சிம்பிள் தான், நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு பயங்கரமெல்லாம் போட வேணாம், ஜஸ்ட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க, ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, 0,4, 0,0, அண்ட் தென் 3,0. அப்போ ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க, ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டாக எடுத்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்ச பின்னாடி ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணும். பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பாருங்கள். பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வில் பி 12. ஓகே, ஃபைனல் ஆன்சர் வில் பி 12. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணணும், ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஆன்சர் போட்டலாம். நெக்ஸ்ட் 7th, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இல்லவே இல்லையேன்னு சொல்லி யோசிப்பீங்க, பட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இல்லை அப்படின்னாலையும் இதை நம்ம L into B மெத்தடில் போட முடியும், அந்த மாதிரி தான் இந்த க்வெஸ்சன் இருக்குது. கிராஃபில் ட்ரா பண்ணிக்கோங்க, கிராஃபில் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 3,0 ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3,0. ஸோ இட் வில் பி ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக போடுறேன், 3,0. அந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, 7,0 7,0. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்ன ஆச்சு எனக்கு, 4. இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸ் 4. ஸோ பேஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எனக்கு ஹைட்டு தெரிஞ்சால் போதும். அடுத்தது என்ன இருக்குது, சீன்ற பாயிண்ட் 8,4. அப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறேன், ஒய்யோட பாயிண்ட் என்ன, 4. அப்போ இங்கேருந்து எக்ஸாக்சிஸும் டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ மார்க்கும், 4 தான் இருக்கும். ஸோ எனக்கு ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. 1/2 பேஸ் × ஹைட்டு, தட் இஸ் 1/2 × 4 × 4 2, இது கட் பண்ணோம் அப்படின்னா 8. ஸோ ஆன்சர் இஸ் 8. ஆன்சர் இஸ் 8. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், மறுபடியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை போட்டு பாருங்க.
இது டிரா பண்ணாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஆன்சர் இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். டிரா பண்ணி பாருங்க, இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஷார்ட்கட் மட்டும் இருந்தாலும் போட்டு பாருங்க. இது ரிப்பீட்டட் நம்பரா வந்துட்டே இருக்கு திரும்ப திரும்ப. இது எல்லாமே ரிப்பீட்டட் க்வெஸ்சன், டைரக்ட் ஆன்சர்ஸே நான் சொல்றேன் பாருங்க. இது ரெண்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஏரியாஸ் கொடுத்துருக்காங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? எப்பவுமே ஏரியா வந்தா தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர், ஓகே, ரெண்டுமே ஆர் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் வந்தால் ஜஸ்ட் ஆர், ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ ஈக்குவல் டு ஆர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ், பெரிமீட்டர் இது எல்லாமே கொடுத்தாச்சு ஈக்குவல். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 14:11 ரேஷியோ பார்த்துருக்கோம், அதே சேம் கான்செப்ட் தான். எது பெருசு, சர்க்கிள் தான் பெருசு. ஓகேவா, சர்க்கிள் இஸ் டூ ஸ்கொயருக்கு தான் நம்ம என்ன ரேஷியோ எழுதுவோம், 14:1 எழுதுவோம். அதில் எது பெருசாக இருக்குமா நம்மளுக்கு, சர்க்கிள் தான் பெருசாக இருக்கும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் கிரேட்டர் தென் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் அ செமி சர்க்கிள். செமி சர்க்கிளில் வைக்கக்கூடிய ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு இதோட ரேடியஸ் ஆறுன்னு கொடுத்தாச்சு. அப்போ இங்கே என்னமோ இருக்கும் இன்னொரு ஆறு. அப்போ ஃபுல் இதோட பேஸ் என்னாச்சு, பேஸ் ஈக்குவல் டு 2r. ஹைட் என்ன, இங்கேயும் ரேடியஸ் தானே, இது r. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு r. அப்போ ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், தட் இஸ் 1/2 இன்டூ 2r இன்டூ r. 2 கட்டு r, ஆர் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் இஸ் த கரெக்ட் ஆன்சர், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் பாருங்க, இப்போ தான் நம்ம பார்த்தோம் பெரிமீட்டர் இது எல்லாமே இப்படி கொடுத்தா ரேஷியோ என்ன இருக்கும், 14:11. 14:11 இஸ் த ரேஷியோ. இது ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது பாருங்க, சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த டூ சர்க்குலர் பாஸ், சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த டூ சர்க்குலர் பாஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர். ஏரியாஸ் வந்தாவே என்ன பண்ணும், ஸ்கொயருன்ற ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ரேடியஸ் மத்தினா இட் வில் பிகம் 8, இட் வில் பிகம் 6. நம்மளோட நம்பர் இருக்கு இல்லையா, பித்தாகரஸ் ட்ரிபிளட் நம்பர்ஸ் 6, 8. அப்ப ஒன் மோர் நம்பர் என்னவா இருக்கும், 10. ஒன் மோர் நம்பர் என்னவா இருக்கும், 10. சோ வாட் இஸ் தி ஆன்சர், 10. 6, 8, 10. ஓகேவா, ஏரியாஸ் கொடுத்து, ஏரியாஸ் கொடுத்திருந்தா தான் இது. இதுவே நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் 6, 8 மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, கேர்ஃபுல்லாக இருங்க. ஏரியாவா சர்க்கம்ஃபரன்ஸா கேர்ஃபுல்லாக இருங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் அ ஸ்கொயர் ஆஃப் சைடு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் ஸ்கொயர், ஸ்கொயருக்குள்ளார இருக்கு. என்ன பண்ணிருக்கு, ஸ்கொயருக்குள்ளார நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகே, அதோட சைடு எவ்வளோ கொடுத்துட்டாங்க நமக்கு ஸ்கொயரு, இது கொஞ்சம் அப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் அப்போ சைடு 6, அப்போ ரேடியஸ் எவ்வளோ ஆயிடும் நம்மளுக்கு, ரேடியஸ் 3 ஆயிடுமா, இது ரேடியஸ் 3 ஆயிடுச்சு. அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலாவா, பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயர் மீன்ஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ, 9. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 9π. வாட் இஸ் த ஆன்சர், 9π. இது பாதி எடுத்து பாதியாக்கிட்டு போடணும், நிறைய பேர் தப்பாக 36π ஃபஸ்ட்டே ஆன்சருக்கு.